விஜயோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரெண்டு கதை சொன்னார், நான் இன்னும் அந்த கதைக்கு நான் இன்னும் ரெடி ஆகலைங்க அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஹி ரியலி கேம் அப் வித் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். அவரோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து ஷட்டர் பார்த்தேன், ட்ரெய்லர் மலையாளம் ஃபிலிம் பார்த்தேன், ஐ மீன் ட்ரெய்லர் தான் பார்த்தேன், அண்ட் ஆல்சோ மராத்தி ஃபிலிம் ட்ரெய்லர் பார்த்தேன். அவ்வளோ வித்தியாசம் வந்தது. தமிழ் இன்னும் வேற ஒரு ஷேடு பார்க்க முடியுது. ஜாய் மாத்யூ சார், பெரிய சொல்யூட் ஃபார் த 10 இயர்ஸ் யூ ஸ்பெண்ட் ஃபார் அ ஸ்கிரிப்ட். ஐ நோ வாட் இட் மேக்ஸ், கெட் கன்வின்ஸ்ட். 10 வருஷம் வைக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு கதைக்காக பண்ணலாம், அண்ட் அதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வைராகியத்தோடு ஒரு 10 வருஷம் ஒரு கதைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா அது என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நான் அதை உணர்றேன். ஸோ எல்லா மரியாதையும் உங்களுக்கு அதுக்காக முதல்ல. அண்ட் சத்யராஜ் மாமா, ஒரு சின்ன ஒரு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்க்ரீனில் வந்தால் கூட அவரோட பதிவு வந்து மறக்கவே முடியாது. எனக்கு இன்னும் இனியொரு சுதந்திரம் வந்து அப்படியே ஞாபகம் இருக்குது. ஒரு கான்ஸ்டபிளாக வருவாங்க, அப்படியே அப்படியே நெஞ்சு தொண்டையில அப்படியே கனமாயிரும். அந்த மாதிரியான பதிவு. இப்போ நான் ராமோஜிரா ஃபிலிம்ஸில் பார்க்கும்போது வந்து 6 மணிக்கு சொன்ன நான் வருவேன், ஷூ மாற்றிடுவேன், நான் உள்ளே ஒரு லெஃப்ட் லெக் வைப்பேன், ரூம்குள்ளே லெஃப்ட் லெக் வச்ச உடனே ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுருவேன், அப்படியே இல்லாட்டி மனசு மாறிடும், உடனே ஜிம்முக்கு போயிடுவேன், ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொன்ன மாதிரி, அமிதாப் பச்சன் அவர் சொன்ன மாதிரி, எப்பவுமே எல்லா கேரியருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வளைவு வந்துட்டு இருக்கும், கிராஃப் மேலகில் போயிட்டு இருக்கும். அப்போ என்ன மாதிரியான கதைகள் பண்ணணும், என்ன மாதிரி நம்மளை வந்து வடிவமைச்சுக்கணும் சொல்லும் போது, சத்யராஜ்மா வந்து எவ்வளோ வலுக்கட்டாயமாக இருந்தாங்க, எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்தது, எவ்வளோ பேர் அவரை அணுகுனாங்க, பட் அவர் எப்படி அவர் வந்து செதுக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட படங்கள், அவரோட பாடி ஆஃப் ஒர்க் எல்லாமே வந்து உதாரணம். ஐ வுட் லவ் டு ஃபாலோ யூ மாமா. நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஐ ரியலி லவ் டு ஃபாலோ யூ. அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும். இது ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் பயந்து பயந்து இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னா வந்து உங்களை மாதிரியான கேரக்டர்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எவ்ரி டைம் எல்லாருமே நம்புகிற மாதிரி கதைகள் தான், காக்கா மொழி ஆகட்டும், இப்போ சொன்ன மாதிரி பாகுபலி ஆகட்டும், இந்த படங்களாகட்டும், கதைகள் நிச்சயமாக நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஆடியன்ஸ் எவ்வளோ நம்ம வந்து சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் எதை பார்த்துட்டு தியேட்டருக்கு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் அதுக்கான சாட்சிகள் எல்லாமே அழகாக இருக்குது. நவீனுக்கு எம்எஸ் பிரபு சார் என்ன வந்து பூவெல்லாம் கேட்டு பாரில் காமிச்ச எம்எஸ் பிரபு சார், அயனில் காமிச்ச எம்எஸ் பிரபு சார் மறுபடியும் இந்த படத்தில் சேர்ந்துருக்காரு. ஸோ சாம் பால், ஐஸ்வர் கணேசன் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள்.